கண்டி அக்குரண பகுதியில் மே மாதம் 28ஆம் தேதியான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களையும் மே மாதம் 12, 13ஆம் தேதிகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகள் உள்ளிட்ட அடக்குமுறைகளையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழிலும் சிங்களத்திலும் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கிய வண்ணம் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் JVPயினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் ஒருபோதும் பயங்கரவாத செயல்பாடுகளை ஆதரித்ததில்லை என்று தெரிவித்த தாரிக் மௌலவி இனிவரும் காலங்களிலும் ஆதரிக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டார். உண்மையில் 21ஆம் தேதி இடம்பெற்ற மிளைச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலை முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல மே மாதம் 13ஆம் தேதி குருநாகல் மாவட்டத்திலே முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த தீவிரவாத தாக்குதல்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பயங்கரவாதங்களை தீவிரவாதங்களால் தோற்கடிக்க முடியாது என்கின்ற விஷயத்திலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். மக்களுக்கு மத்தியிலே, நாட்டு மக்களுக்கு மத்தியிலே வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையிலே இங்கு இன ஐக்கியம், சமாதானம், ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறு வியாபாரியான மஹிர் இஸ்மாயில் கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடுத்து தங்களால் இயல்பாக வாழ முடியாது போயுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக அரசாங்கம், அரசு அதிகாரிகள், படைத்தரப்பினர் மற்றும் ஊடகங்களையும் நம்ப முடியாத நிலையில் முஸ்லிம்கள் வாழ்ந்து வருவதாக கவலையுடன் குறிப்பிட்டார். நாங்கள் முக்கியமாக 4ஆம் மாதம் 21ஆம் தேதி நடந்த தீவிரவாதத்திலிருந்து இன்று வரங்காட்டியும் நடந்து கொண்டிருக்கிற தீவிரவாதத்தை எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். முக்கியமாக மக்களுடைய பீதியாக கவர்மெண்ட் இல்லாமல் செய்யணும். இன்றைக்கு வந்து ஒரு பேப்பரை பார்க்கறதுக்கு, ஒரு உடுப்பை உடுக்கிறதுக்கு, ஒரு சீடியை கேட்கறதுக்கு மக்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஊடகத்தை நம்ப முடியாது, கவர்மெண்ட்டை முடியும் நம்ப முடியாது, அதாவது இந்த ஆஃபீஸர் மாதிரி நம்ப முடியாத நிலையில மக்கள் தவிக்கிறாங்க. இந்த நேரத்தை பார்த்து நாங்கள் சிவில் சொசைட்டி வந்து முன்னுக்கு வந்திருக்கிறது காரணம் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றுவதே தவிர வேற எதுவும் இல்லை. வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது என்று இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தாரிக் மௌலவி வலியுறுத்திய அதேவேளை, எனினும் சாதாரண மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இடம்பெறும் சம்பவங்களும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் கோரிக்கை விடுத்தார். யாரும் குற்றவாளிகள் இருந்தால் சட்டத்தின் அடிப்படையிலே அவர்களை தண்டிப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் எதிராக நிற்க மாட்டோம். குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். சாதாரணமான மக்கள் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். தொழில் வாய்ப்புகள், அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த நாட்டிலே வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சட்டம் சரியான முறையிலே, நீதியான முறையிலே அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கோருகின்றோம். இந்த நாட்டிலே எல்லா மக்களோடும் இணைந்து, எல்லா இன மத மக்களோடும் இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு தான் நாங்கள் விரும்புகின்றோம் என்பதையும், அதாவது அதே போல இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எங்களாலான அந்த முழுமையான பங்களிப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த மக்கள் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். நாங்கள் ஒருபோதும் தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர்களாக இருந்ததில்லை. எனவே தீவிரவாதங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும், அதே போல மக்கள் அமைதியாக வாழுகின்ற நிலைமையை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். சட்டத்திலே, நாட்டிலே நீதியை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம்.